வணக்கம். ஏக்கருப்புலந்து செந்தில். பந்தன் பேங்க் ரீசெண்டா அவங்க புது சிஇஓ அண்ட் எம்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து வரும் நவம்பர்ல சார்ஜ் எடுக்க போறாரு. ஸோ இந்த ரீசெண்டாக நமக்கு ஒரு கேள்வி வரும், புது சிஇஓ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, அவர் பத்தின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோ வாயிலாக பார்க்கலாம். ஆர்பிஐ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணது பார்த்தா பிரதீம் சென்குப்தா. அவர் வந்து எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இன்சார்ஜாக இருப்பார். நவம்பர் 10 வந்து அவர் சார்ஜ் எடுக்க போகிறாரு. இவருக்கு கடந்த 40 ஆண்டு காலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் வந்து வேரியஸ் செக்டார், நம்ம ரீட்டைல் செக்டர்லேயும் வேலை செஞ்சுருக்காரு, கார்ப்பரேட்லேயும் வேலை செஞ்சிருக்கார், பேங்கிங்கில். இதுக்கு முன்னாடி அவர் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தார்னா எஸ்பிஐயில் தான் அவர் கேரியர் ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நிறைய க்ரோத் இருந்திருக்கு அவருக்கு எஸ்பிஐயில். அவர் வந்து 2016-18 வந்து கொல்கத்தா சர்க்கிளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அந்தமான், நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அவர் ஓவர்சீயிங்காக பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஐஓசி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எம்டிஎன் சிஇஓவாக இருக்காரு. இந்த பீரியடில் எஸ்பிஐலையும் ஐஓசியிலையும் அவரோட டெனியூரில் ரொம்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் கொண்டு வந்து பேங்க்கை ஒரு டேர்ன் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போது பழைய சிஇஓ வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவித்தார் போன ஏப்ரலில். அந்த பீரியடில் ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே இறங்குச்சு. அந்த பீரியடில் 170 வந்தது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 169. இமீடியட்டாக ஆர்பிஐ வந்து இவரை அப்பாயிண்ட் பண்ணும்போது இப்போது அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது. இன்னும் வரும் நாட்களில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 215 மேலே இந்த ஸ்டாக் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை ஒருத்தர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இது போன்ற தகவலுக்கு நீங்கள் ஏக்ரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.